மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்க வீட்டில் இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-945-9644. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். பொதுவா உடல்ல இருக்க எல்லா உறுப்புகளுமே ரொம்பவே அவசியமான உறுப்புகள். ஆனா குறிப்பிட்ட ஒரு சில உறுப்புகள் மட்டும் கொஞ்சம் அலட்சியமா இப்ப இருக்க காலகட்டத்துல அறுவை சிகிச்சை மூலமா ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில பித்தப்பை ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். சோ நமக்கு சீரண உறுப்புகள்ல முக்கியமான உறுப்பா இருக்கு. பட் பித்தப்பையில லைட்டா கற்கள் வந்த உடனே, ஒரு வலி வந்த உடனே பித்தப்பையை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பித்தப்பை கற்களை பத்தி இன்னைக்கு பேசலாம். ஓகே. இப்போ நீங்க சொன்ன மாதிரி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு உறுப்புகளும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அந்த குறிப்பாக வந்து நமக்கு இந்த பித்தப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம லிவர்லேருந்து பித்த நீர்கள் உற்பத்தி ஆகி அந்த பித்தப்பையில் வந்து ஸ்டோர் ஆகி வச்சுக்கோ. ஸோ அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் பேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நமக்கு எப்போ நம்ம உணவு எடுக்கிறோமோ அந்த டைமில் டைஜஷன் ப்ராசஸ்க்காக அது வந்து வயிற்றுப்பகுதியில் குடல்லே வந்து அந்த உணவு வந்து செரிமானம் பண்ணுறதுக்காக அந்த பித்த நீர்கள் வந்து உணவோட கலக்கும். ஸோ மெயினாக வந்துட்டு நமக்கு எடுக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள் செரிமானம் பண்ணுறதுக்காக தான் இந்த பித்த நீர்கள் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மோஸ்ட்டாக வந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நம்ம நல்லா மென்று சவிச்சு அதுக்கப்புறம் நம்ம விழுங்க சொல்கிறோம். ஸோ எதுக்காக அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் மவுத்லேருந்து நம்ம வாயில் வந்துட்டு உமிழ்நீர் இருக்குது. ஸோ அந்த உமிழ்நீர்லேருந்து நமக்கு மெட்டபாலிசம் நடக்க ஆரம்பிக்கும். இப்போ ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், மெட்டபாலிசம் எல்லாம் நமக்கு உமிழ்நீரோடையே நமக்கு வாயில் அந்த உணவுகள் நல்லா மென்று சவிக்கும் பொழுது அந்த மெட்டபாலிசம் வந்து நமக்கு மவுத்திலே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வயிற்றுப்பகுதியில் போகும் பொழுது இந்த பித்த நீர்கள் வந்து நமக்கு அந்த உணவோட கலக்கும் பொழுது அந்த உணவில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள் வந்து செரிமானம் ஆக ஆரம்பிக்குது. மோஸ்ட்டாக வந்து இந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் வந்து நமக்கு எந்தவித சிம்டம்ஸும் வந்து இனிஷியலாக காமிக்க ஆரம்பிக்காது. இப்போது லேட்டரான் ஸ்டேஜில் வந்து நமக்கு அந்த இடத்துல ஒரு சிவியரான ஒரு மைல்டாக ஒரு பெயின் வந்து வந்துட்டு போக ஆரம்பிக்கும். இப்போ வேற ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு நம்ம ஸ்கேன் பரிசோதனை செய்து பார்க்கும்பொழுது தான் நமக்கு இதில் கற்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த பித்த கற்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த பேக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் இருக்காது. அது நமக்கு மவுத்து அந்த பித்த பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த நெக் ஆஃப் த கால் பிளாடரில் வந்து நமக்கு அந்த ஸ்டோன் வந்து லாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஜாண்டிஸ் வரத்துக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பித்த நீர்கள் வந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வராமல் அது உள்ளேயே வந்து ஸ்டோர் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு மஞ்சள் காமாலை வரத்துக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமட்டல் இருக்கும், வாந்தி இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிறது இல்லை. ஒரு வாந்தி குமட்டல் இருக்குது அப்படின்னா நிறைய உடலில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்பண்டிசைட்டிஸாக இருக்கலாம், அதே மாதிரி நமக்கு வயிற்றுப்பகுதியில் ஏதாவது பிரச்சனைகள், குறிப்பாக வந்து இன்டெஸ்டைனில் வந்து பாலிப்பு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த நாசியா வாமிட்டிங் இருக்கும். ஸோ இதையும் தாண்டி நமக்கு ஒரு செகண்ட் வந்து நம்ம இந்த கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம டயக்னோஸ் பண்ணி பார்க்குறது ரொம்ப அவசியமாக இருக்குது. மோஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், நம்ம சித்த மருத்துவத்தின் பிரகாரம் இது பித்தாதிக்க நோய் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா பித்த நீர் வந்து அந்த பித்தப்பையில் வந்து கலெக்ட் ஆகி பித்தம் மேலோங்கி இருக்கிறதுனால நமக்கு இந்த பித்தப்பையில் கற்கள் வந்து காணப்படுது. மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த பித்தப்பையில் கற்கள் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு கொழுப்பு சத்துக்கள் அளவுக்கு மீறி அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு, குறிப்பாக வந்து அசைவ உணவுகள். ஒரு சிலர் வந்து டெய்லி அசைவ உணவுகள் எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி கொழுப்புகள் செரிமானம் ஆகிற மாதிரி உடல் உழைப்பு வந்து கம்மியாக இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட உடல் உழைப்பு கொடுத்தால் மட்டும்தான் நம்மளோட கலோரிஸ் எல்லாமே நார்மலாக பேர்ன் ஆகி நம்மளோட பாடிக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ உடல் உழைப்பு வந்து கம்மியாக கொடுக்கும் பொழுது அந்த கொழுப்புகள் எல்லாமே முழுமையாக செரிமானம் ஆகாமல் நமக்கு கற்கள் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பித்த நீர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொழுப்பு சார்ந்த ஒரு செமி லிக்விட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பித்த நீர்கள் வந்து கம்ப்ளீட்டாக குடலில் வந்து சேராமல் அந்த பித்த பையிலே வந்து தேங்கி இருந்தது அப்படின்னா, அந்த சின்ன சின்ன மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்கும், அது தேங்கி தேங்கி அடியில் வந்து நமக்கு பித்த பையில் அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கிறிஸ்டல்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்டோனாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த பித்தப்பையில் வந்து பார்த்திங்கன்னா 10-15-20 கற்கள் வரைக்கும் கூட நம்ம வந்து ஈஸியாக வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்மளோட மூலிகை மருந்துகளை கண்டிப்பாக கியூர் பண்ண முடியும்.
எப்படி வந்து நம்ம கிட்னி ஸ்டோனை வந்து நமக்கு யூரின் வரைய எக்ஸ்கிரி பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த பித்த நீர்கள் வந்து குடலில் வந்து வெளியேறும். அப்போ மோஷன் வழியாக நம்ம இந்த ஸ்டோனை வந்து எக்ஸ்கிரீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை தவிர்த்துட்டு நம்ம இந்த கால் பிளாடர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு செரிமான சக்தி இருக்காது, ப்ராப்பராக உணவுகள் எடுத்தாலும் வந்துட்டு நமக்கு அந்த உணவு மேலே ஒரு டிஸ்லைக், நம்ம எப்பவுமே வந்து உணவு எடுக்கும் பொழுது நமக்கு விருப்பப்பட்டு எடுக்க முடியாது. அதே மாதிரி ப்ராப்பராக இன்டைஜஷன் இருக்கிறதுனால வயிறு உப்புசம் இருக்கும், ரீகஜிடேஷன் அதாவது மேலே மேலே வந்து மேலோங்கி இருக்கும், புளிப்பு ஏப்பம் நிறைய வரும், குறிப்பாக வந்து நைட்டு தூங்கும் பொழுது சாப்பிட்ட உணவுகள் வந்து நல்லா மேலோங்கி வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பேசிக்காக வந்து நம்ம எல்லா டெக்னாலஜியும் இப்போ இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, என்ன விதமான வியாதிகள் இருந்தாலும் அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. பட் அதுக்குரிய நம்ம ப்ராப்பரான மெடிக்கேஷன்ஸ் எடுத்து எந்த ஒரு உறுப்பையும் ரிமூவ் பண்ணாமல் நம்மளோட இயற்கையான மூலிகை மருந்துகள் கொண்டு நம்ம அந்த உறுப்பை வந்து காப்பாற்ற தான் முயற்சி பண்ணணுமே தவிர அந்த உறுப்பையே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குரிய சைட் எஃபெக்ட்ஸ் பின்னாடி நிறைய வரும். இப்போது நிறைய பேருக்கு வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து தெரிய ஆரம்பிக்கும், இப்போது நெக் ஆஃப் த கால் பிளேடரில் வந்து ஸ்டோன்ஸ் லாக் ஆகிடுச்சு அப்படின்னா மஞ்சள் காமாலை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. எமர்ஜென்சியாக நமக்கு இந்த ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக வந்து கால் பிளேடர் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும், இதனால நமக்கு உயிருக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குன்னா அந்த தருவாயில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளலாம். ஸோ இப்போ ஏதாவது வேறு இன்வெஸ்டிகேஷன்ஸ் நம்ம எடுக்கும்போது கால் பிளேடர் ஸ்டோன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டோனுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம டெஃபினட்டாக கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அதே மாதிரி ஒபிசிட்டி, உடல் எடை வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும். அதுக்கு அடுத்து அடிக்கடி பட்டினி, இந்த பட்டினி அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு வந்து ஆரோக்கியமான விஷயம், அது அளவுக்கு மீறி போனால் நமக்கு எந்த ஒரு விஷயங்களும் வந்துட்டு கெடுதல் தான். ஸோ பட்டினி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாரத்தில் ஒரு முறை இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அடிக்கடி பட்டினி இருந்தால் கூட நமக்கு அந்த பித்த நீர்கள் உணவில் வந்து சேராததுனால நம்ம பட்டினியாக இருக்கும் போது நம்ம வயிற்றுப்பகுதி வந்து காலியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் பித்த நீர் வந்து உணவோடு கலக்காது, ஸோ அது வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ அது மாதிரி அடிக்கடி பட்டினியாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த பித்தப்பையில் கற்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நிறைய டேப்லெட்ஸ், அடிக்கடி டேப்லெட்ஸ் எடுக்கிறது, குறிப்பாக ஹார்மோன் டேப்லெட்ஸ், நம்ம ஒரு சின்ன தலைவலிக்கு மாத்திரை எடுத்தால் கூட ஃபஸ்ட்டு லிவரில் தான் வந்து நமக்கு மெட்டபாலிசம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஹெவியான மெடிசன்ஸ் எடுக்கும் பொழுதும் நமக்கு அந்த லிவர் மெட்டபாலிசம் சேஞ்சஸ்னால நமக்கு இந்த ஸ்டோன்கள் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நம்ம எப்படி ஈஸியாக வந்து வெளியேற்றலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக ஸ்டோனோட சைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒரு சிம்பிளான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழா நல்லி எடுத்துக்கலாம். ஸோ கீழா நல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம், நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணி புளிக்காத மோரில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து 5 நாட்கள் எடுக்கணும். எடுக்கும்பொழுது இந்த ஸ்டோன் வந்து இயற்கையான முறையிலே மோஷன் வழியாக வெளியில் வந்துடும். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரும்பு ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை நோயாளியாக இல்லை அப்படின்னா தொடர்ந்து ஒரு 15 நாள் கூட ஜூஸ் தெரப்பி, அதாவது எப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இப்போ ஒரு நாள் வந்து கரும்பு ஜூஸ் எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து பைனாப்பிள் ஜூஸ் எடுக்கணும், அதுக்கு அடுத்த நாள் கரும்பு ஜூஸ் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி ஜூஸ் தெரப்பி எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஸோ தண்ணி குடிக்கும் பொழுது அது அந்த ப்ராசஸ் வந்து நார்மலுக்கு வரும், அதே மாதிரி நமக்கு மோஷன் வழியாக ஈஸியாக எக்ஸ்க்ரீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் சின்ன விஷயங்கள் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்பிள், ஸோ ஆப்பிள் வந்து நல்லா தோல் சீவிட்டு ஒரு நாளைக்கு 3 ஆப்பிள் வரைக்கும் கூட நம்ம சாப்பிட்லாம். ஸோ அது ஜூஸ் ஃபார்மாக இல்லாமல் ஆப்பிள் மட்டும் நல்லா உமிழ்நீரோடு நல்லா மென்று விழுங்கும் பொழுது இந்த ஸ்டோன் வந்து இயற்கையாகவே வந்து கரைஞ்சி வெளியில் வரும் அப்படின்னு நிறைய ரிசர்ச் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் ஒரு 3 ஆப்பிள் வந்து சாப்பிட்றது நல்லது. பொதுவாகவே நம்ம எல்லா பழங்களும் வந்து தோலோடு எடுத்துக்கிறது தான் நமக்கு நார் சத்துக்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த ஆப்பிள் மட்டும் ஏன் தோல் நீக்கிட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா இப்போ எதுவுமே வந்து நமக்கு இயற்கையான முறைகளில் கிடைக்கிறதுல நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதில் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வர்றதுனால நம்ம தோல் நீக்கி எடுக்க சொல்கிறோம். ஸோ இப்போ நம்மளோட மருத்துவமனையில் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம நிரந்தரமாக குணப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு பேஷண்ட்க்கு வந்து ஒரு 10 ஸ்டோன்ஸ் வந்து இருந்தது, அவர் வந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத டாக்டர் சர்ஜரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட மருத்துவமனைக்கு ரிப்போர்ட்ஸோடு வந்தார். ஸோ ஒரு 15 டேஸ்லேயே வந்து அவருக்கு 2 ஸ்டோன் வந்து எக்ஸ்க்ரீட் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கப்புறம் ரீஸ்கேன் பண்ணி பண்ணி பார்க்கும்பொழுது அவருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு ஸ்டோன்கள் வந்து கரைய ஆரம்பிச்சுது. ஸோ அதே மாதிரி அறுவை சிகிச்சை இல்லாமல் அவரோட கால் பிளேடரை வந்து நம்மளால் காப்பாற்ற முடிஞ்சுது. இப்போ வாழ்நாள் முழுதும் அவர் எல்லா வகையான உணவுகளும் எடுத்துக்கிறாரு. ஸோ மோஸ்ட்டாக வந்து நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள் வரத்துக்கு முக்கிய காரணம் ஒரு 80% வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான், நம்ம தான் வந்து காரணமாக இருக்கும்.
ஸோ ப்ராப்பரான உணவுகள், ப்ராப்பரான வாழ்வியல் முறைகள் இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பாக எந்த ஒரு நோயும் வராமல் பார்த்துக்கலாம். இதில் ஒரே ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, இரவு நேரத்தில் அசைவ உணவுகள் எடுக்கிறவங்களுக்கு இந்த பித்தப்பையில் கற்கள் வந்து நிறைய ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளோட மருத்துவமனையில் நீங்கள் ரிப்போர்ட்ஸ் வச்சுருந்தால் கூட நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்பி நம்மளோட மூலிகை மருந்துகளை இது கண்டிப்பாக ட்ரீட் பண்ண முடியும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. குட் மார்னிங், உங்க பேர் என்னமா? என் பேர் உஷா, நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஓகே உஷா, இப்ப யாருக்காக? எனக்காக தான் கேக்குறோம். உங்க ஏஜ்மா? ஏஜ் 60. ஓகே ஃபைன், உங்களோட கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு அடிக்கடி வயிற்று வலி வந்துட்டு இருந்தது, அதாவது மோஷன் போன நாளைக்கும் வயிற்று வலிக்கும். அது ஒரு ஃப்ரீக்வெண்டா எவ்ரி மந்த் ஒரு 3 days. நான் வந்து 60 இயர்ஸ் ஓல்டு. ஓகே, நான் இந்த மாதிரி வந்துட்டு இருந்ததுனால நான் அலோபதியில ஜாஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட் காமிச்சேன். அவர் வந்து எண்டோஸ்கோபி எல்லாம் செஞ்சுட்டு ஹெச் பைலோரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹெச் பைலோரி கிட்டு ஒரு 10 days சாப்பிட சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேண்டாசிட் சாப்பிட சொன்னாரு. ஓகே, அது சாப்பிட்ட அப்புறமும் திரும்பவும் அதே மாதிரி வயிற்று வலி வந்துட்டே இருக்கு, மேல் வயிற்று வலிக்கும் மோஷன் போன ஆயிட்டோம். அலோபதியில போனோம்னா நமக்கு இன்ஸ்டன்டா சரியா போகுது, திரும்ப ஒரு 1 மாசம் கழிச்சு ரிப்பீட் ஆகுது. ஓகே, ஆனா அந்த மோஷன் போன ஆயிடுச்சுன்னா இந்த வயிற்று வலி வருது. வயிற்று வலி வருது, பின்மண்டையே வலிக்கிறது டாக்டர். பின்மண்டை? ஓகே, அது என்ன ஏதாவது ரிலேஷன் இருக்கா? ஓகே, நல்ல. இன்னொரு ஒரே ஒரு சிம்பிள் க்வெஸ்சன், கொய்யா இலை சாப்பிட்டா சரியா போகும்னு சில யூடியூப்ல எல்லாம் பார்த்தேன். ஓகே, அது ஏதாவது உண்மை இருக்கா அதுல? இல்ல, சாப்பிடலாம், கொய்யாலை சாப்பிடலாம். பட் ஹெச் பைலோரிக்கு வந்து நம்ம ப்ராப்பரான ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. அது வந்து ஒரு கிருமி, ஸோ அந்த கிருமியை வந்து கம்ப்ளீட்டா வந்து டெஸ்ட்ராய் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு நார்மலுக்கு வர ஆரம்பிப்பீங்க. இப்போ பின்மண்டையில வலி இருக்கு அப்படின்னா, தூக்கம் சரியா இல்லை, இல்ல மன உளைச்சல் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பின்மண்டையில வலி இருக்கும். ஸோ ப்ராப்பரா ஒரு 7 hours டீப் ஸ்லீப் இருக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ இந்த ஹெச் பைலோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது ப்ரொலாங்டா ஒரு 5 இயர்ஸ்க்கு கூட இந்த ப்ராப்ளம் பாடியில இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அது திரும்ப திரும்ப அந்த கிருமி வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. ஸோ சிம்பிளான ஒரு விஷயம், ஒரு டம்ளர் சுடு தண்ணியில 3 சிட்டிகை வந்து மஞ்சத்தூள் போட்டு டெய்லி எடுத்துக்கோங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க எடுத்துக்கலாம். மோஸ்ட் அவுட் சைட் ஃபுட் வந்து 100% அவாய்ட் பண்ணும். அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றதுனால தான் நமக்கு இந்த பிரச்சனையே வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால் இப்போ ரேராக தான் சாப்பிட்றோம், நம்ம மந்த்லி ஒன்ஸ் தான் எடுத்துக்கிறோம், இல்லை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் சாப்பிட்றோம், இல்லை கண்டாமினேட்டட் வாட்டர் நம்ம எடுக்கிறதுனால இந்த கிருமி வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ 1 month ஃபுல்லாக இந்த மஞ்சள் வாட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. இதுவே உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். அது கூட சீரகம், வெந்தயம் இது ரெண்டும் சமாளம் எடுத்துக்கோங்க. இப்போ இது 50 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வெந்தயம் வந்து ஒரு 50 கிராம் மைல்டாக வந்து ஃப்ரை பண்ணிட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சுத்தமான துணியில் வந்து சலிக்கணும். சலிச்சுட்டு காலையில் ஒரு 3 கிராம், நைட்டு 3 கிராம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. திரும்ப நான் சொல்கிறேன், ஹோட்டல் உணவு கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும். இப்போ நிறைய பேர் வந்துட்டு இப்போ இட்லி மாவு தோசை மாவுலாம் அவுட் சைடில் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனாலையும் நமக்கு இந்த பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ வயிற்றுப்பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம சாப்பிட்றக்கூடிய உணவுகள் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப அவசியம். இது கூட வந்து கருஞ்சீரகம் நீங்கள் எடுத்துக்கலாம், நல்லா ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அதுவும் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு வாரத்தில் 3 நாட்கள் மட்டும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். சப்போஸ் இதில் உங்களுக்கு வந்து கியூர் ஆகலை, இல்லைனா ஒரு மேக்ஸிமம் இன்னும் ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நம்மளோட ஆஜய மருத்துவமனையில் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய எண்டோஸ்கோபி ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். நம்மளோட மருந்தில் வந்துட்டு இது கம்ப்ளீட்டாக கியூர் பண்ண முடியும். நம்ம வந்து அதுக்கு ஸ்பெஷலான வந்து ஒரு டானிக்கும் ஒரு பவுடர் ஃபார்மில் ஒரு கேப்சூல் கொடுக்குறோம். ஸோ இது எடுத்துக்கும் போது உங்களுக்கு 1 month வந்து நல்லா கியூர் கிடைக்கும், வரி பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? பாரதி, ஈரோடுல இருந்து கால் பண்ணிருக்கேங்க மேடம். ஓகே, பொண்ணுக்கு 18 வயசு ஆகுது. ஓகேமா, அவங்க கேட்கணும் டாக்டர்கிட்ட. பேசலாம், நிச்சயமா பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா, வணக்கம், சொல்லுங்க. என் பொண்ணுக்கு வந்து 18 வயசு ஆகுதுங்க மேடம். மலச்சிகள் வந்து பாத்ரூம் வந்து வாரத்துல ஒரு 2 times தான் போறாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. சரி, ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனா ஒரு டாலர் டானிக் கொடுத்தாங்க, அது ஒரு 20 நாள் சாப்பிட்டு மாட்டி வந்துச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப மறுபடியும் வர மாட்டேங்குது. ஓகே,
இன்னொரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனா ஆபரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதாங்க மேம் இதுக்கு என்னன்னு கேட்கலான்ட்டு. எதுக்காக ஆபரேஷன் பண்ணுன்னு சொன்னாங்க? அவங்க அது எதுவும் சொல்லிங்க மேடம், மொத்தம் ஆபரேஷன் பண்ணணுமா மலச்சிக்கலுக்கு, இல்லைன்னா இது வந்து பாத்ரூம் வந்து அடைச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு டாக்டர் வந்து வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, ஸோ நீங்க ஒரு முறை ரிப்போர்ட்ஸ் வந்து எங்களுக்கு நேரில் வந்து காமிக்கலாம், இல்லைனா வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புங்க. எதனால அறுவை சிகிச்சை மேற்கொண்டு சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ரிப்போர்ட்ஸ் பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா வரும். இப்போ நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மோஷன் போகிறது தான் நமக்கு நார்மலான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எப்பவுமே வந்து நம்ம மாத்திரைகள் போட்டு இன்டியூஸ் பண்ணி நம்ம மோஷன் வர வைக்கக்கூடாது. நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்லேயே வந்து நம்மளோட இயற்கையான முறைகளை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். நிறைய வந்துட்டு நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும், தண்ணி 3 லிட்டர் குடிக்கணும், உடலில் வந்து உஷ்ணம் அதிகம் இல்லாமல் பார்த்துக்கணும். நிறைய விஷயங்கள் வந்து மலச்சிக்கலுக்கு முக்கிய காரணம். நேரம் தவிர்த்து சாப்பிட்றது, குறிப்பாக இரவு உணவுகள் வந்து லேட்டாக சாப்பிட்றது, சரியாக தூக்கம் இல்லை, அது கூட வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து ஒரு முக்கிய காரணம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்கன்னா மலச்சிக்கல் வந்து ஏற்படும். இந்த மலச்சிக்கலுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது கூட தைராய்டும் நமக்கு ஒரு முறை பார்க்கறது நல்லது. ஸோ இப்போ மலச்சிக்கல் இருக்கா அப்படின்னா யாரும் வந்து தைராய்டு இருக்கா அப்படின்றத கவனிக்கிறது இல்லை. ஸோ தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் கூட நமக்கு மலச்சிக்கல் ஏற்படும். ஸோ அதனால் ஒரு தைராய்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீக்லி ஒன்ஸ் இல்லை டுவைஸ் மோஷன் வருது அப்படின்னா கண்டிப்பாக தைராய்டு ஹார்மோனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ வெறும் வயிற்றில் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். தைராய்டு ப்ரொஃபைல்னு சொன்னால் உங்களுக்கு லேபில் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள். இப்போதைக்கு வந்து நைட்டு வந்து விளக்கெண்ணெய் மட்டும் கொடுங்க. ஸோ விளக்கெண்ணெய் வந்து ஒரு 20 ml லைட்டாக சூடு பண்ணிவிட்டு வெந்நீரில் மட்டும் நீங்கள் டெய்லி நைட்டு சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா கொடுத்துக்கிட்டே வாங்க. மோஷன் வந்து மார்னிங் ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். அது கூட நம்மளோட மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்குரிய என்ன பிரச்சனைங்கிறத பார்த்து நம்ம கண்டிப்பாக இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதே மாதிரி நிறைய பால் பொருட்கள், இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் மோஷன் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நிறைய பால் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மில்க் ப்ராடக்ட்ஸ் நிறைய எடுக்கும் போது நமக்கு கான்ஸ்டிபேஷன் வர ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்ச நாளைக்கு வந்து பால் அவாய்ட் பண்ணுங்கள். அது கூட புளிக்காத வந்து மோர் கொடுக்கலாம். அதே மாதிரி கொய்யா வந்து செங்காயாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ரொம்ப பழமாக இல்லாமல் செங்காய் டெய்லி ஒரு கொய்யா பழம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மோஷன் ப்ராப்ளம் வராது. ஸோ நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நேரில் வந்து ஒரு முறை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் மேடம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? வெளியிடும் ஓகே, அதுக்கு வந்து திரும்பி டாக்டர் கொண்டு போய் காமிச்சாக்க இவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு அந்த மாதிரி தான், இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை சொல்றாங்க மேடம். நாங்களும் நிறைய இடம் காமிச்சேன், அது சரியான தீர்வு ஒன்றும் இல்லை மேடம். கூட இழைக்கிறாங்க. சரி, ஒரு ஒரு 15 days வந்து கழிச்சுன்னா திரும்பி அந்த இது சரியா திரும்பி உடல் இடம் கூடுது, அந்த மாதிரி இருக்கிறாங்க மேடம். ஓகே சார், எப்பவுமே நமக்கு சளி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா சரியா பசிக்காது, செரிமான பிரச்சனைகள் இருக்கும், உணவு சாப்பிடணுன்றது பிடிக்காது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ பேசிக்காக சளியோட நம்ம என்ன வகையான சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்தால் கூட உடம்புல வந்து அப்சார்ப்ஷன் நடக்காது. ஸோ ப்ராப்பராக ஃபஸ்ட்டு வந்து சளியை வந்து எலிமினேட் பண்ணுற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ எத்தனை வருஷமா உங்களுக்கு இருக்கு இந்த சளி பிரச்சனைகள்? வெதுவெதுப்பான சுடு தண்ணி வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சோ அது செரிமான சக்தியை வந்து அதிகப்படுத்தும், சளியும் வந்து நல்லா கம்ப்ளீட்டா வந்து வெளியேற்றும். அதே மாதிரி நீர் காய்கறிகள் கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு 7 நாட்களுக்கு நிலவேம்பு கஷாயம் வந்து கொடுங்க. இது எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு நீங்களே வந்து ரிசல்ட் நல்லா காமிக்க பார்ப்பீங்க.
ஸோ ஒரு காலையில் வந்து ஒரு 30 ml, நைட்டு வந்து 30 ml. சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த நிலவேம்பு கஷாயம் மட்டுமே உங்களுக்கு போதுமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய அந்த கிருமிகளும் வந்துட்டு இந்த நிலவேம்பு வந்து நல்லாவே கியூர் பண்ணி கொடுக்கும். அது கூட வந்துட்டு இந்த அஜீரண தொந்தரவுகளுக்கு வந்து நான் ஒரு பவுடர் மட்டும் சொல்கிறேன், அது கரெக்டாக ரெகுலராக ஒரு 1 month சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் வந்து கியூர் ஆகும். ஸோ சுக்கு, மிளகு, திப்பிலி, கருஞ்சீரகம், சீரகம், ஓமம், இந்துப்பு, பெருங்காயம், ஏலக்காய். ஏலக்காய் மட்டும் நீங்கள் ஒரு 20 g எடுத்துக்கலாம். மீதி எல்லா சரக்குகளும் வந்துட்டு நீங்கள் ஒரு 50 g எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு காலையில் 5 g, மதியம் 5 g, நைட் 5 g. சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெந்நீரில் கொடுக்கணும். கொடுக்கும் பொழுது வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியாகும், நல்ல செரிமானமும் ஆக ஆரம்பிக்கும். சப்போஸ் இதில் கியூர் ஆகலைன்னா நம்ம மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? திருவாரூர் மாவட்டத்துல பேசுறேன் மேடம். நான் சத்யா என் பேரு. ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னுடைய ஹஸ்பண்டுக்காக கேக்குறேன் மேடம். அவங்களுக்கு ஒரு 25 வருஷமா வாய் பொண்ணு வந்துட்டு இருக்கு. அவங்க வயசு என்னம்மா? அவங்களுக்கு 45 வயசு ஆகுது மேடம். ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. ஒரு 25 வருஷமா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுது. அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே வாய் பொண்ணு வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு. சரிங்கம்மா. 45 வயசு ஆகுது. பர்னிச்சர் ஒர்க் பாக்குறவங்க, கார்பெண்டர் ஒர்க் பாக்குறவங்க அவங்க. சரி. வண்டிலேயும் டூ வீலர் அதிகமா டிராவல் பண்றவங்க. சரி, என்ன ட்ரீட்மென்ட் எடுத்தீங்க? அதனால நான் பீகாம்லெக்ஸ் மாத்திரை எப்பயாவது எடுத்து கொடுப்பேன். ஆனாலும் அந்த மனசை கழிக்கிற அது போல தான் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆனாலும் வாய் பொண்ணு மட்டும் கொஞ்சம் கூட குறையில. ஓகேம்மா, டாக்டர் போய் பாத்தீங்களா? மாசத்துல மேடம் அது 10 நாள் வரும். அதுக்கு இடையில கொஞ்ச நாள் வராம இருக்கும். அப்புறம் நிறைய உதடு ஃபுல்லா சாப்பிடவே முடியாத அளவுக்கு நிறைய வரும். ஓகேம்மா, நீங்க மேடம் இருக்கு. சரிங்கம்மா, நீங்க ஒரு முறை டாக்டர் கன்சல்ட் பண்ணீங்களா? என்ன சொன்னாங்க? ஹலோ, நீங்க டாக்டர் பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? எதனால இத்தனை வருஷமா இன்னும் ஆறாம இருக்கு? ஏதாவது சொன்னாங்களா? சொன்னாங்க. ஆமா மேடம், இப்போ வந்து நான் டாக்டர் போய் காமிக்கிறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு காமிச்சது அப்படியே விட்டாச்சு. சரி, இப்போ வாய் பொண்ணு வர டைம்ல உங்களுக்கு மனசா கழிச்சு இந்த மாதிரி மஞ்சள் பால் அது மாதிரி மட்டும் காப்பிட்டு தர்றாங்க. சரிம்மா. ஓகே, இப்போ இத்தனை வருஷமா இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வந்து அந்த அல்சர் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மவுத்தில் இருக்கக்கூடிய அந்த மியூக்கசல் வரைக்கும் வந்து டெஸ்ட்ராய் ஆயிருக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப டீப்பாக போய் அல்சரே வந்துட்டு ரொம்ப டீப் அல்சரேட்டட் வூண்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 6 months ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு முறை நேரில் அழைச்சிட்டு வந்து காமிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அவர் ப்ராப்பராக எக்ஸாமின் பண்ணிவிட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். சுத்தமாக வந்துட்டு இந்த பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், இந்த காரம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. காலையில் வந்துட்டு டெய்லி காலையில் வந்து பழைய சாதம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது எடுக்கும் பொழுது இந்த அல்சர் வந்துட்டு நல்லாவே கியூர் ஆகும். ஸோ இது வந்து எக்ஸலண்டான ஒரு மருந்து. ஸோ இந்த மாதிரி நம்ம பழைய சாத கஞ்சி வந்து வெறும் வயிற்றில் டெய்லியுமே எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து அவர் ரொம்ப ட்ராவல் பண்ணுறதுனால ஹீட் அதிகமானாலும் இந்த இது வந்து குறையாது. அதே மாதிரி வயிற்றுப்பகுதியில் என்ன அல்சர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ப்ராப்பராக கண்டிப்பாக இத்தனை வருஷம் இருக்கிறதுனால ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. ஸோ நேரில் வந்துட்டு நீங்கள் அழைச்சிட்டு வந்து நம்மளோட மருத்துவமனையில் மருந்து வாங்கி சாப்பிடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு கியூர் கிடைக்கும். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? எங்கள் பேர் மகாலட்சுமிங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க மகாலட்சுமி? நாங்கள் பக்கத்தில் செஞ்சிருக்கோம், கிராமத்துலேருந்து பண்ணுறோம். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் ஏஜ் என்னம்மா? 39 வயசு. ஓகேம்மா, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க. மேடம், எனக்கு வந்து தூங்கும்போது ஃப்ரீயா தூங்குற மாதிரி இருக்கு. நல்லா தூங்கி எழுந்த உடனே வீட்டுக்குள்ள உடம்பு ஃபுல்லா வெயிட்டு, கையெல்லாம் ரொம்ப வலி, கழுத்து வலி இருக்கு, கால் வலி இருக்கு மேடம். சரிங்கம்மா.
உடம்பு ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கா? காலையில இருந்தா அந்த கழுத்து கையெல்லாம் ரொம்ப வெயிட் தாங்கலாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கு மேடம். ஓகேம்மா, ரெகுலர் பீரியட்ஸா? ரெகுலரா இருக்கு மேடம். ஓகேம்மா, ஒரு முறை தைராய்டுமே இல்ல. சரிங்கம்மா, ஸோ ஒரு முறை தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்க்கறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி உடல் எடை வந்துட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி, குறிப்பாக இந்த மார்னிங் டைமில் இருக்கும்பொழுது நமக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்லாம் நமக்கு ஏற்படும். ஸோ ஒரு தைராய்டு ப்ரொஃபைல் எடுத்து பார்க்கறது நல்லது. ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரலாகவே நம்ம உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்துக்கள் ப்ராப்பராக வந்து எக்ஸ்க்ரீட் ஆகிடணும். நம்ம உடம்புல வந்து நீர் சத்துக்கள் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனாலையும் நமக்கு இந்த ஹெவினஸ் ஆஃப் பாடி வந்து நமக்கு ஃபீல் ஆக முடியும். ஸோ இது வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை வந்து பார்லியை வேக வச்சு, பார்லி அரிசியை வந்து வேக வச்சு அந்த தண்ணி மட்டும் ஒரு லிட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பகல் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஒரு சிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து மாதம் ஒரு முறையோ இல்லை இரண்டு முறையோ நீங்கள் பார்லி தண்ணி குடிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். அது கூட வந்து கொள்ளு வேக வச்சு அந்த தண்ணியும் நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து சிம்பிளான ஒரு விஷயம், ஆனால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்லி தண்ணி இன்றைக்கி குடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாளே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இது கூட நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு நீர்முள்ளி நெரிஞ்சில், இது ரெண்டுமே வந்து உங்கள் உடலில் இருக்கக்கூடிய வலிகளும் போக ஆரம்பிக்கும். அந்த கழுத்து வலியெல்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்களா, அது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதுவும் நீங்கள் ஒரு கஷாயம் மாதிரி போட்டு ஒரு காலையில் ஒரு 15 ml மட்டும் வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. காலையில் மட்டும் எடுத்தால் போதும். ஒரு 3-4 days எடுங்க, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு 2 days எடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் விட்டு விட்டு அப்பப்போ எடுத்துக்கோங்க. உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்துக்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியேறிடும். அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து உப்பு நிறைய எடுத்துப்பாங்க, அதனாலேயும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து நமக்கு உப்பு வந்து நார்மலான ஒரு டேஸ்ட்டில் எடுத்துக்கிறது நல்லது. ஒரு சிட்டிகை வந்து எப்பவுமே நமக்கு கம்மியாக எடுக்கும் பொழுது நம்ம உடலில் வந்து எந்த ஒரு வியாதியும் வராது. குறிப்பாக உப்பில் வந்து ஊற வச்ச எந்த உணவுப் பொருட்களும் எடுக்க வேண்டாம். ஊறுகாயாக இருந்தாலும், அதுக்கப்புறம் அப்பளம், இந்த மாதிரி ரொம்ப ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், உப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே குறைக்கும் பொழுது இந்த பிரச்சனை சரியாயிடும். ஸோ இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங் மேடம். மேடம், என் பேர் ஜெயலக்ஷ்மி. எங்கிருந்து கால் பண்றீங்க ஜெயலட்சுமி? ரெண்டுக்குல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்க ஏஜ் என்னமா? 35 ஆகுது மேடம். ஓகே, உங்களோட கேள்வி என்னமா? குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. மேடம், எனக்கு 2 ஆபரேஷன் பண்ணி எடுத்த குழந்தைங்க மேடம். சரிம்மா. ஆபரேஷன் பண்ணி இப்ப 2nd குழந்தை ஆபரேஷன் பண்ணி 10 வருஷம் ஆச்சு மேடம். சரிம்மா. அதுக்கு பின்னாடி ரைட் சைடுல தும்முனா இருமுனா அந்த வயிற்றுக்கிட்ட வலி இருந்ததுனால நான் செக் அப் போனேன் மேடம். சரி. அங்க போனா பல்கி ஊட்டத்து இருக்கு, எண்டோமெட்ரியல் பாலிப் இருக்கு, பிசி போடி இருக்குன்னு சொல்லி சொல்லிருக்காங்க மேடம். சரிங்கம்மா. அவங்க டிஎன்சி மாதிரி பண்ணுன்னு சொன்னாங்க மேடம். அதனால நான் அதை பண்ணாம சித்தா டாக்டர்கிட்ட போனேன் மேடம். அங்க போனா அசோகிருஷ்டா இந்த பாலோவா கேப்சூல்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க மேடம், தெரியா அதெல்லாம். சரிம்மா. ஒரு 3 months சாப்பிட்டேன் மேடம். ஆனா இன்னும் அந்த ஒரு சைடு ரைட் சைடு வந்து அந்த வலி இருந்துகிட்டே இருக்கு மேடம். சீட்டை வந்து சீரியட் கரெக்டா ஆயிடுவேன் மேடம். சரி. ஆனா கொஞ்சம் சீரியஸ் அதிகமா அந்த 3 நாளைக்கு போகுது மேடம். திரும்ப இடையில லேஸ் லேஸா போடுது மேடம். இந்த பாலி இருக்கிறதுனால குறுக்கு வலி ரொம்ப இருக்கு மேடம். டெய்லியுமே அந்த ஓவர் பெயினா இருக்கு எனக்கு இடுப்பு. கண்டிப்பா மாறுமா மேடம்? இல்லைம்மா, நம்ம பேசிக்காக வந்துட்டு நமக்கு இந்த பாலிப்பு வந்து எந்த அளவு இருக்குது, அதோட திக்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ பேசிக்காக வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டு, நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்து அந்த சிஏக்குரிய டெஸ்ட் எடுத்து பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயம். இது கன்ஃபார்மாக வந்துட்டு நமக்கு கேன்சராக மாறுமா அப்படிங்கிற டவுட் இருக்குது, இல்லை ஒரு பயம் இருக்குது அப்படின்னா டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறதுல ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் ரொம்ப பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன அந்த ஸ்கின் மட்டும் லைட்டாக கொஞ்சம் வந்து எடுத்து அதை வந்து உங்களுக்கு பயாப்சிக்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ அனுப்பும் போது இது இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக வந்து பாசிட்டிவாகவே நம்ம திங்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம அலட்சியத்தனமும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு பேசிக்காக வந்து ஒரு பரிசோதனை செய்து பார்க்கறது ரொம்ப நல்லது. அது கூட வந்துட்டு இந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த பாலிப்னால திக்னஸ் அதிகமாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ப்ளீடிங் அதிகமாகிட்டு இருக்கும், இடுப்பு வலி, அதே மாதிரி ரத்த சோகை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. உடலில் வந்துட்டு நமக்கு எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள். இப்போது எண்டோமெட்ரியம் திக்னஸ் மட்டும் இருந்தது அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த பாலிப் இருக்குது அப்படின்னா அதுக்குரிய கவனம் நம்ம கண்டிப்பாக எடுக்கிறது ரொம்ப நல்லது.
ஸோ அதனால நீங்கள் ஒரு மகப்பேர் மருத்துவரை பார்த்துட்டு அது ஒரு பயாப்சி நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்கறது ரொம்ப நல்லதுமா. ஸோ ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா ஆரம்ப காலத்திலேயே நம்ம ஒரு பெருசான ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்க வேண்டாம், ஷார்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே நமக்கு போதுமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் கலர்ச்சிக்காய் மிளகு மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இது நல்லாவே உங்களுக்கு குறைச்சி கொண்டு வரும். ஸோ ஒரு கலர்ச்சிக்காய் 4 மிளகு தேனில் நல்லா மிக்ஸ் பண்ணி வெறும் வயிற்றில் காலையில் எடுத்துக்கோங்க. இது நீங்கள் பயப்படணுன்றதுக்காக நான் சொல்லலை, ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கறது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். இப்போ பொதுவாகவே ஜென்ரலாக பெண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் 30-35 வயதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு மார்பகத்தில் வந்து ஸ்கேன் பரிசோதனை, மேமோகிராம் பண்ணுறது, யூட்ரஸ் வந்து நார்மலாக இருக்கா அப்படிங்கிறது, அதே மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கான்னு ஃபுல்லாக வந்து ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணி பார்க்கறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா நிறைய வியாதிகள் வந்து நமக்கு சைலண்ட் கில்லராக இருக்கும், எந்த ஒரு அறிகுறிகளுமே வந்து இருக்க ஆரம்பிக்காது. ஸோ அதனால நீங்கள் ஒரு பேசிக்காக ஒரு பிளட் டெஸ்ட்டும் பயோப்சியும் பண்ணி பார்க்கறது ரொம்ப நல்லதுமா. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? ஞானவேல். எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? சிதம்பரம் பக்கம் பவுனகிரில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மிஸ்ஸஸ்க்காக ஒரு ஸ்கின் ப்ராப்ளத்தை பத்தி பேசணும், முன்னாடியே ட்ரை பண்ண கிடைக்கல மேடம். ஓகே சார், அவங்களோட வயசு என்ன? அவளுக்கு 32 வயசு. ஓகே சார், பேசலாம். வணக்கம். சித்த மருத்துவத்துல முன்னாடி கவர்மெண்ட்ல காமிச்சு மருந்து சாப்பிட்டா அப்பவும் சரியில்லை, ஒன்னும் சரியா போகுது, அப்புறம் திரும்பி வருது மேடம். என்ன பிரச்சனை சார், ஸ்கின்ல என்ன பிரச்சனை? அதான் அந்த உடம்புல தொடையில இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரிங் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா இருந்தது. சரி, அது திரும்பி அது சரியா போலன்னு திரும்பி அப்புறம் சித்த மருத்துவத்திலே பிரைவேட்ல காமிச்சேன் மேடம். சரி, அவங்க வந்து கரப்பான் கடியா இருக்கும், கரப்பான் கடியா இருக்கும், எல்லாம் வண்டு கடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி மருந்து கொடுத்தாங்க. சரிங்க, அது சாப்பிட்டு கொஞ்ச நாள் நல்லா இருக்கு. திரும்பி பாத்தீங்கன்னா அவங்க அந்த பத்தி சொன்னாங்க, அந்த பத்தி எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு நாங்க 6 எதுவுமே தொடாம அவங்க சொன்னதை விட கரெக்டா இருந்தோம். சரிங்க, ஆனா அவங்க வந்து திரும்பி இந்த தக்காளி சேர்க்க கூடாது, இந்த முட்டை சேர்க்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதை திரும்பி நாங்க ஒரு தடவை அவங்க சேர்த்து சொன்னாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க இப்ப எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொன்னாங்க மேடம். சரிங்க, ஒரு நாள் தான் சாப்பிட்டாங்க, திரும்பி பாரு எப்படி அந்த ஆறுன பகுதியில இருந்து வெளிப்பகுதி ஃபுல்லா அப்படியே பப்புள் பப்புளா பெருசாகிட்டு வருது. சரி, அதுதான் இப்ப நம்ம இதுல ஏற்கனவே கேட்டு லைன் கிடைக்காதனால இப்ப போட்டு கேக்குறேன் மேடம். வரணும்னா எங்க வரலாம், என்ன செய்யலாம், அதுக்கு ட்ரீட்மெண்ட்? சரிங்க சார், இப்போ கருப்பு கலர்ல இருக்குங்களா? அது அப்படியே அவங்க ஸ்கின் நேரத்துல இருந்து கருப்புல இருந்து ஆரம்பிச்சு அந்த ஸ்கின் நேரத்துல இருந்து பாத்தீங்கன்னா வெள்ள வெள்ளைய பப்புள் பப்புளா வந்து அப்படியே படர்ந்துகிட்டே போதுங்க மேடம். அது படுது. தோல் வந்து அப்படியே தடிமனா இருக்கா அந்த இடத்துல மட்டும்? இல்ல மேடம், நார்மல் ஸ்கின் வந்து அதே லேயர்ல தான் இருக்கு, ஓரளவு அந்த அளவு பெருசெல்லாம் தெரியல, ஸ்கின் லேயர் எல்லாம் பெருசு இல்ல. சரிங்க சார், சோ பிளாக் லேயர் ரவுண்ட் ஆயிட்டே எங்க பார்த்தாலும் அப்படியே நம்ம வேர்க்குற மாதிரி பப்புள் பப்புளா பரவிட்டே போயிட்டே இருக்கு. சரிங்க சார், ஸோ இப்போ நமக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளமுக்கு நம்ம கொஞ்சம் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிலில் காய வைக்கணும். அதே மாதிரி சோப் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு மூலிகை குளியல் பொடி கொண்டு குளிக்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து காற்றோட்டம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். முடிஞ்சால் வந்து இளம் வெயிலில் வந்து அந்த ஸ்கின்னை வந்து எக்ஸ்போஷர் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். உங்களுக்கு வந்து அகத்தி இலை கிடைக்கும். ஸோ அகத்தி இலை மாதத்திற்கு ஒரு முறை அவங்களுக்கு கொடுங்க. உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், மெயினாக வந்துட்டு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த நச்சுக்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியிடும். நார்மலாக வந்து நம்ம கீரை சமைக்கிற மாதிரி சமைச்சே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நல்லா கூட்டு மாதிரி பண்ணி எடுத்துக்க சொல்லுங்கள். மாதத்திற்கு ஒரு முறை சாப்பிட்டால் போதுமானது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வெளி பிரயோகமாக வந்து சுத்தமான கோகனட் ஆயில் மட்டும் ஒரு 2 hours அப்ளை பண்ணிக்கலாம். அது கூட நம்மளோட மருத்துவமனையில் இதுக்கு வந்து 100% வந்து நம்மளால கியூர் பண்ண முடியும். நம்மளோட ஆயிலும் நம்மளோட க்ரீமும் வந்துட்டு நீங்கள் ஒரு மாற்றி ஒரு 2 hours வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வரணும். வரும்பொழுது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கியூர் கிடைக்கும். நம்மளோட மருத்துவமனையில் மருந்துகள் எடுத்து ஒரு 15 உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 கண்டிப்பாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னொரு ஃபர்தராக ஒரு 2 எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மூலிகை வந்து குளியல் பொடியிலிருந்து அந்த ஆயில் க்ரீம் இது எல்லாமே அது கூட வந்து பிளட்டை பியூரிஃபை பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இது எடுக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
இப்போ அவங்களுக்கு எந்த உணவுகள் எடுக்கும் பொழுது இந்த அலர்ஜி ஆகுதோ அந்த உணவை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. எப்பவுமே வந்து அலர்ஜிக்கான உணவுப் பொருட்கள் எடுக்கும் பொழுது நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்கின்ல வந்துட்டு ரேஷஸோ இல்லை ஸ்கின் ப்ராப்ளம் வந்து அக்ரவேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக வந்து சீஃபுட்ஸ் எடுக்கிறது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும். இப்போ நீங்கள் ஒரு முறை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கூட அதோட தாக்கம் வந்து நமக்கு 3 மந்த்ஸ் வரைக்கும் பிளட்ல வந்து மிக்ஸ் ஆகி நமக்கு கியூர் ஆகாது. ஸோ அதனால் எந்த உணவுப் பொருட்கள் எடுக்கும் பொழுது இது அலர்ஜி ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டெய்லி வந்து அருகம்புல் கஷாயம் எடுத்துக்கிறது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அருகம்புல் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். 1-2 நசுக்கி ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளராக வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. வடிகட்டி அதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறது நல்லது. இல்லை ஒரு சிலருக்கு வந்து வயிறு பெரட்டுற மாதிரி இருக்கும், வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும், அப்படி இருக்குது அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். ஸோ சைவ உணவுக்கு மாறுறது ரொம்ப நல்லது. எப்பவுமே வந்து தோல் நோய் இருக்கிறவங்க பொதுவாகவே என்ன ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி சைவ உணவுக்கு மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தோல் வியாதி எளிமையாக வந்து குணமாகும். ஸோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட மருத்துவமனை என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது உங்களுக்கு நியர்பை அப்படிங்கிறத நீங்கள் கீழே ஸ்கூலில் இருக்க நம்பர் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு நம்மளோட மருத்துவமனையில் இதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது, வரி பண்ணாதீங்க. ஓகே சார், தேங்க் யூ சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ மேடம், குட் மார்னிங், சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன? மேடம் என் பேர் சுரேஷ். எங்க இருந்து கால் பண்றீங்க சுரேஷ்? காஞ்சிபுரத்துல இருந்து மேடம். ஓகே, இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க ஏஜ் என்ன சார்? 46 மேடம். ஓகே ஃபைன், பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. மேடம் எனக்கு சுகர் பீப்லாம் நல்லா நார்மலா இருக்கு மேடம். ஓகே, அது என்ன பண்ணுதுன்னா காலையில கொஞ்சம் காலையில தூங்கி வந்தோம்னா அப்படியே செவுத்துது, செவுத்து தள்ளுது, அப்படியே தலை சுத்தலா இருக்கு. சரிங்க. காலையில எழுந்து போகுது பார்த்தா அப்புறமா ஒரு வேலை மேல எதனா ஒரு பொருள் குஞ்சி எடுக்கணும்னா அப்படியே குஞ்சி எடுக்கும் போது அப்படியே தலை சுத்துது மேடம். ஓகே ஓகே சார். இப்போ காலையில காலையில நைட்ல தூங்கி எழுந்துக்கிறோம்னா அப்படியே செவுத்தி தள்ளுது மேடம், பயங்கரமா தள்ளுது. ஆனா கழுத்து பகுதியில சர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ் என்ற கண்டிஷன்ல நமக்கு இந்த மாதிரி தலை சுற்றல் வந்து இருக்கும். குறிப்பா பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் சப்ளை வந்து குறைய ஆரம்பிக்கும் போது நமக்கு இந்த கிடினஸ் இருக்கும். குறிப்பா கீழே குனியும் போது, நிமிரும் போது இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படும். சுகர் பிரஷர் நார்மலா இருக்கு அப்படின்னா வரி பண்ண வேண்டாம். பேசிக்காக வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்கள். எலும்புகள் வந்து கழுத்தில் தேய்மானம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு நம்மளோட மருத்துவமனை காஞ்சிபுரமில் இருக்குது, அங்கே டைரெக்டாக போய் பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்மளோட மருத்துவமனையில் வர்ம சிகிச்சை மேற்கொள்கிறோம். ஸோ வர்ம சிகிச்சை பண்ணும்பொழுது பிளட் சப்ளை வந்து பிரெயினுக்கு நார்மலாக போக ஆரம்பிக்கும். இந்த தலை சுத்தல் கிடினஸ் நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். ரொம்ப 2-வீலர் டிரைவ் பண்ணுறது, குறிப்பாக வந்து ஸ்பீட் பிரேக்கரில் நம்ம 2-வீலரில் போகும்பொழுது அதில் ஏற்படக்கூடிய ஜர்க்னால நமக்கு இந்த ஸ்பைனல் கார்டில் எல்லா விதமான பிரச்சனைகளும் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் ட்ராவல் பண்ணும்போது ஸ்லோவாக வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லது. நைட்டு தூங்கும் பொழுது பில்லோ வந்து ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் நம்மளோட ஷோல்டர் லெவலுக்கும் நம்மளோட தலைப்பகுதிக்கும் ஈவனாக இருக்கிற மாதிரி பில்லோ வச்சுக்கணும். நிறைய பேர் ரொம்ப ஹைட்டாக வைக்கும் பொழுதும் நமக்கு இந்த பிரச்சனைகள் வந்து ஏற ஆரம்பிக்கும். அதே மாதிரி பிராணாயாமம் பயிற்சி பண்ணும்பொழுது நமக்கு ஆக்சிஜன் லெவல் வந்து நார்மலாக வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த கிடினஸும் வந்து உங்களுக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு நீங்கள் காஞ்சிபுரமில் நம்மளோட பிரான்ச்சில் போய் பாருங்கள், கண்டிப்பாக இதை கியூர் பண்ணிக்கலாம். தேங்க் யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? நான் ஜெயலட்சுமி பேசுகிறேன், சென்னையிலிருந்து. ஓகே, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்கம்மா? எனக்கு இது வந்துட்டு எனக்கு கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கு. நான் எப்பெல்லாம் வந்துட்டு மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோமோ அப்ப கொஞ்சம் கியூரபிளா இருக்கு. அண்ட் தென் திரும்பவும் ஒரு 2 டேஸ்ல அகைன் அதே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, சோ கண்டினியூஸா ஒரு 50-60 தும்மல் வரும். அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு எதுவுமே வேலை செய்ய முடியறதில்ல. சரி,
அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்தா எனக்கு செட் ஆகல, சரி அதனால உங்ககிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். சரி கண்டிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மாஸ்க் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு இம்யூனிட்டி லெவல் வந்து ரொம்ப லோவா இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு சைனசைட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ வெளியில நீங்க போகும்பொழுது இல்லை வீட்டில் கூட நீங்க கிளீனா இருக்கிற மாதிரி, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லா திங்ஸும் வந்துட்டு கிளீனா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். எப்படின்னா நம்ம நல்லா வந்து கிளீனா வந்து நம்ம பெருக்கிறோம் அந்த மாதிரி கிளீனஸ் கிடையாது. ஈர துணி போட்டு நம்ம ஃபுல்லா கிளீன் பண்ணோம், நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து சுவாசிக்கும் பொழுது நமக்கு இந்த அடுக்கு தும்மல் வந்து ஏற்படும். ஸோ அதனால நீங்க அந்த கிளீன்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க வெளியில போகும்போது மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. வீட்டில் இருக்கும் பொழுது கூட செப்பலோ இல்லை சாக்ஸோ வந்து யூஸ் பண்ணும். தரையில் இருக்கக்கூடிய அந்த பூமியில இருக்கக்கூடிய குளிர்ச்சிகள் நம்ம பாதம் வழியா ஏறி இந்த பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து எப்ப தண்ணி குடிச்சாலும் வந்து வெந்நீர் வந்து எடுத்துக்கோங்க. வாரத்துல ஒரு முறை வந்து வேதி பிடிக்கிறது ரொம்ப நல்லது. கிழங்கு மஞ்சள் அதாவது விராலி மஞ்சள் வந்து விளக்குல சுட்டுட்டு அந்த புகையை வந்து நல்லா சுவாசிக்கணும். ரொம்ப டீப்பாக வேகமாக சுவாசிக்க வேண்டாம், மைல்டாக வந்து நீங்கள் இன்ஹேல் பண்ணால் போதுமானது. அது கூட இந்த பிராணாயாமம் பயிற்சி பண்ணும்போது இந்த சைனஸ்க்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் நார்மலாக இருந்தாலும் சரி வேதி எடுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் தலைக்கு குளிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சுத்தமான கோக்கனட் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 500 ml வந்து கோக்கனட் ஆயில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 100 g வந்து சுக்கு வந்துட்டு 1-2 நசுக்கி அந்த ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த சுக்கு போட்டு நல்லா ஹீட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஆயிலை வந்து மைல்டாக உச்சியில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெந்நீரில் தலை குளிங்க. ஸோ இந்த ஆயில் தேய்ச்சி குளிக்கும் பொழுதே உங்களுக்கு இந்த சளி பிரச்சனைகள் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது கூட வந்து சுக்கு மிளகு திப்பிலி இந்த 3 மூலிகையும் போதுமானது. நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு வெந்நீரில் எடுத்துக்கலாம் இல்லை பாலில் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், காலையிலையும் நைட்டும் எடுத்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு என்ன மூலிகை கிடைக்குதோ அது எல்லாமே நீங்கள் கஷாயம் மாதிரி போட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நொச்சி இலை கிடைக்கும், தும்பை இலை, ஆடாதொடை இலை, அதே மாதிரி துளசி, இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன மூலிகை இருக்கோ வெற்றிலை கூட நீங்கள் 1-2 வந்து கட் பண்ணி போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூளும் மிளகுத்தூளும் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து நீங்கள் அப்பப்போ நம்ம ஹெர்பல் டீ மாதிரி நம்ம எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் வந்து கியூர் ஆகும். ஸோ டியூ டு அந்த உங்களுக்கு அந்த பிளேஸ் சேஞ்சஸ்னால தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இன்னும் உங்களுக்கு நல்ல பெட்டர் ரிசல்ட் வேணும் அப்படின்னா நம்மளோட மருத்துவமனையில் இதுக்கு ஸ்பெஷலான ஒரு டானிக் கொடுக்குறோம். அது எடுக்கும் பொழுது உங்களுக்கு 1 month உங்களுக்கு கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் கிரிட்டிக்கல் டெலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.